கேட்டவருக்கு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கங்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோடை வெப்பத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க சில டிப்ஸ்கள். அக்னிவெல் தொடங்கும் முன்னே சாலையில் அனல் கொதிக்கிறது. வெப்பத்தினால் பல்வேறு நோய்கள் பாதிப்பால் தோன்றுவது இயற்கை. வருமுன் காக்குவோம், நோய் வந்தபின் குணப்படுத்துவோம். எளிய டிப்ஸ். வெப்பத்தில் இருந்து தற்காத்து கொள்ள எளிய வழிகள். வெப்பத்தினால் வேர்க்குரு தொல்லை அதிகம் இருக்கும். கோடையில் இயற்கை நமக்கு அளித்த கோடை பன நொங்கு. இந்த நொங்கு கொண்டு வேர்க்கூர் உள்ள இடத்தில் தேய்த்தால் பல நன்மைகள் கிடைக்கும். நொங்கு கிடைக்காதவர்கள் சந்தனத்தை பூசலாம். உஷ்ணம் நீங்க உடல் உஷ்ணத்தினால் அவதிப்படுபவர்கள் உணவில் வெந்தயம் அதிகம் சேர்த்து கொள்ளலாம். மணத்தக்காளி கீரை, வெங்காயம் போன்றவற்றை அதிகம் சேர்த்து கொண்டாலும் உஷ்ணம் தணிக்கும். திராட்சை பழத்திற்கு உஷ்ணத்தை தணிக்கும் ஆற்றல் உண்டு. உடலுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கும், மலச்சிக்கலை போக்கும். உடல் சூட்டினால் வயிற்று வலி ஏற்படுவது இயற்கை. அதை போக்க ஒரு காய்ந்த மிளகாய் போதும். அதன் காம்பை கிள்ளிவிட்டு உள்ளே இருக்கும் விதைகள் மட்டுமே எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் வெந்நீர் அருந்தி விழுங்க வேண்டும். வயிற்று வலி போகிவிடும். அம்மன் நோயில் இருந்து பாதுகாக்க, வெயில் காலம் என்றாலே குழந்தைகளுக்கு கட்டி, அம்மை, அக்கி போன்ற நோய்கள் ஏற்படும். அம்மை நோய்க்கு சிறந்தது செந்தாமரை பூ சிறந்த மருந்தாகும். இந்த பூவினை இடித்து நீர் போட்டு நன்றாக சுண்டும்படி காய வைக்க வேண்டும். ஆறிய பின் காலை மாலை இருவேளை ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வர நோய்கள் கட்டுப்படுத்தும். அக்னி நோய் உஷ்ணத்தினால் ஏற்படுவதற்கு இதற்கு வெண்தாமரை பூ கஷாயம் போதும். இருவேளை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் உஷ்ணம் நீங்கும். பசலக்கீரையை அரைத்து பசும் வெண்ணெயில் குழப்பி அக்னி இருக்கும் மேல் தடவி வர குணமாகும். கட்டி கண் எரிச்சல் நீங்க உடலுக்கும் தலைக்கும் ஏற்படும் கட்டிகள் குணப்படுத்த சீதாப்பழ மரம் இலையுடன் உப்பையும் சேர்த்து அரைத்து கட்டியின் மீது வைத்து கட்டி வர வேண்டும். கட்டிகள் மேலும் எருக்கம்பாலை தடவி வர விரைவில் பழுத்து உடைந்துவிடும். கண் எரிச்சலை போக்க விளாம்பழம் சிறந்த மருந்தாகும். விளாம்பழத்தை நெருப்பில் சுட்டபின் அதை உடைத்து அது நூல் இருக்கும் விதையை தலையில் தேய்த்து குளித்தால் எரிச்சல் நீங்கும். நன்றி, வணக்கம்.